அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், கடாய் வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுங்க சக்கரை சேர்க்கறேன், தண்ணி, தேங்காய் தண்ணி தான் ஊத்துறேன். ஒரு கம்பி பதம் வரணும். கடைசியில தான் அந்த இன்கிரீடியன்ட் சேர்ப்பேன். இங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இது கம்பி பதம் வரட்டும். கம்பி பதம் வந்துடுது பாருங்க. அப்படி எடுத்து விடும்போது பாருங்க, அப்படி பாருங்க, நூல் மாதிரி விழுகுதுல, இதுதான் கம்பி பதம். இப்ப வந்து துருவின தேங்காவை நான் இதுல சேர்த்துடுறேன். அது கூடவே ஏலக்காய் புளி சேர்த்துட்டு நல்லா ஒன்னு சேர கலந்து விடணும். ஏற்கனவே என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரே, எந்த தட்டுல இல்ல ட்ரேல நீங்க தேங்காய் பர்ஃபிய விட போறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நெய் இல்லனா ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒன்னு சேர வரட்டும். சில பேரு சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அதே அதே மாதிரி ஒயிட் கலர்ல வரணும், அது மாறாம வரணும். அதனால நான் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் திரண்டு வருது பாருங்க, சட்டியில ஒட்டாம வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் வரட்டும். பாருங்க நல்லா பூத்து வருது பாருங்க. இதுதான் அதோடைய பதம். இப்ப லாஸ்டா நான் இன்கிரீடியன்ட் சேர்க்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்கிரீடியன்ட் வந்து நெய். நெய் தான் நான் சேர்க்க போறேன். ரொம்ப இல்ல, ஒரு ரெண்டு ஸ்பூன், அவ்வளவுதான். இதுக்கு ரொம்ப நெய்லாம் தேவைப்படாது. பாருங்க இந்த ட்ரேவை நான் ஆல்ரெடி நான் வந்து நெய் விட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன்.
कड़ाई ओटाम वर्ग இந்த ஸ்டேஜில நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரேல கொட்ட போறேன். இப்போ நான் இத கொட்டிட்டு உங்களுக்கு காட்றேன். பர்ஃபியை இந்த ட்ரேல போட்டு செட் பண்ணி வச்சிட்டேன். ஆறின உடனே நான் பீஸ் போட்டுடுவேன். தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுது. இத வந்து நான் பீஸ் போட்டுடுறேன். बर्फी रेडी आयुद सूपरा रेडी आयुद।